ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, மனிதனாக பிறந்தாலே வாழ்க்கையில் இழப்புகள் வரத்தான் செய்யும். ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறக்கூடிய நிலை உருவாகி கொண்டுதான் இருக்கும். ஒரு கதவை மூடினால் ஒரு கதவை உருவாக்கி தெய்வம் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அனைவரது வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக போய்கொண்டே இருப்பதில்லை. இன்று இப்படி என்றால் நாளை அப்படி என்று ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். என் தங்கமே, உனக்கு மட்டுமல்ல, உன் சாயப்பா வாழ்ந்த காலங்களில் எனக்கும் அப்படித்தான். மனிதனாக பிறந்துவிட்டாலே எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாக இருந்து விடாது. இன்று நீ அழுதால் நாளை நீ சிரிப்பாய். அப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்ற போது ஒருவரின் துக்கமும் மகிழ்ச்சியும் பணமும் காசும் சொத்தும் சுகமும் எப்படி இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாகும் என் செல்லமே? ஆனால் அப்படி சில பேர்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிரந்தரம் என்று இல்லாதவர்களை பார்த்தும் வாழாதவர்களை பார்த்தும் நகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில நொடிகளே போதும் அவர் வாழ்க்கைகள் மாற. என் குழந்தையே, இது போல உன் வாழ்க்கையிலும் அதிகமாகவே நடந்திருக்கிறதல்லவா? இன்னும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. உன்னை பார்த்து எத்தனை பேர் உன்னை நகைத்து உன்னை வாழ தெரியாதவள் என்று பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, அவர்களும் நிலையும் அப்படித்தான். இப்போது வேண்டுமானால் அவர்கள் சிரித்து கொண்டிருப்பதை போல நீ அறியலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் இழப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். உன்னுடன் வாழ்வது கஷ்டம் என்று, உன்னை விட்டு பிரிந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று மற்றவர்களை எண்ணி அவர்கள் இருக்கும் தைரியத்தில் உன்னை விட்டு சென்ற உன் துணையை பற்றித்தான் இன்று உன்னிடம் இந்த வேளையில் நான் பேச வந்தேன் என் செல்லமே. ஆனால் அவருக்கு புரியவில்லை. நீ அவரோடு இருந்தால்தான் அவரின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இன்னும் அவர் உணராமல் தான் இருக்கிறார். என் கண்மணியே, நீ இப்போது வரை பொறுமையாக இருக்கிறாயல்லவா? இதேபோல் அப்பாவின் வார்த்தையை நம்பி நீ பொறுமையாக இரு. உனக்காக, உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்னிடம் ஒப்படைத்த உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இன்று உன் துணை ஒன்றை இழப்பார் என்று நான் சொன்னேன் அல்லவா? என் பிள்ளையே, யாரை நம்பி உன்னை ஒதுக்கிவிட்டு உதறிவிட்டு சென்றாரோ அவரின் இல்லத்தில் அவர்களைத்தான் இன்று அவர் இழக்கப் போகிறார். நான் சொல்வதை நீ நம்பவில்லையா? இன்னும் ஓரிரு நாளில் உன் செவிகளில் வந்து அதை நீ கேட்பாய். என் பிள்ளையே, நான் எப்போதும் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை உன் ஆறுதலுக்காகவோ இல்லை உன் அமைதிக்காகவோ நான் சொல்ல மாட்டேன். நடப்பதைத்தான் உன் சாயப்பா நான் இன்று வரை உன்னிடம் என் வாக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நடந்ததையும் நடப்பவையும் நடக்கவிருப்பதையும் உன் சாயப்பா நான் அறிவேன் அல்லவா? கண்டிப்பாக, நிச்சயமாக நான் சொல்கிறேன், உன் துணை இன்று ஒன்றை இழக்கத்தான் போகிறார். அதையும் நீ உன் செவியால் கேட்டு பின்பு நீ என்னிடம் வந்து சொல்வாய், சாயப்பா நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று நம்புவாய். நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், உன் சாயப்பா வார்த்தையை வாக்கையும் நம்புதின் செல்லமே என்று. ஆனால் அதை மட்டும் நீ கேட்பதே இல்லை என் பிள்ளையே. இப்போதும் உன் சாயப்பா சத்திய வாக்காக சொல்கிறேன், அவர் முழு மனதாக நம்பி உன்னை உதறிவிட்டு சென்ற அவருக்கு யாரை நம்பி சென்றாரோ அவரை இன்று அவர் இழக்கப் போகிறார். உனக்கு உன் செவிகளில் அதை நீ கேட்கத்தான் போகிறாய். என் செல்வமே, யாருடைய கண்ணீருக்கும் யாருடைய பாவத்துக்கும் எப்போதும் ஆளாக கூடாது. இன்று வரை நீ வடிக்கின்ற கண்ணீருக்கு காரணம் இவர்கள் அனைவரும் தானே? பின்பு எப்படி அவர்கள் வாழ்வில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? நீ சொல்லலாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று,
மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இனி இருப்பார்களா? பாவத்தை சுமந்த யாராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இன்னும் ஓரிரு நாளில் உன் செவிகளில் நீ கேட்பாய், உன் துணை ஒன்றை இழந்து தவிக்கிறார் என்று. அப்போது நீ என்னிடம் வந்து உன் பதிலை சொல்லேன் பிள்ளையே. அதுவரை உன் சாயப்பா உனக்காக நான் காத்திருக்கிறேன். எதற்காகவும் வருந்தாதே. நீ என்னிடம் ஒப்படைத்த உன் வாழ்க்கையை பத்திரமாக பல மடங்காக திருப்பித் தருவது என் பொறுப்பு. அதை நினைத்து வேதனைப்படாமல் உன் கடமைகளை சரிவர செய்து வா. உன் துணையும் என் கண்காணிப்பில் தான் இருக்கிறார். அவரையும் முழுமையாக உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு என் செல்லமே. உன் செவிகளில் கேட்ட பின்பு எனக்கு பதிலளி. நிம்மதியாக சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா இன்று இந்த நேரம் வரை போராடி வருகிறேன். மகிழ்ச்சியோடு காத்திரு என் குழந்தையே. உன் சாயப்பா இருக்க பய மேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.